புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும் என்றும், அவனது சாந்தியும் சமாதானமும் குர்ஆன் சுன்னாவை வாழ்க்கை நெறியாக ஏற்று பின்பற்றுகிற அனைத்து நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக அல்லாஹ் கடமையாக்கக்கூடிய இந்த ஜும்மாவினை நிறைவேற்றுவதற்காக இங்கு குடும்பிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டமாக என்ற பிரார்த்தனையோடு எனது இந்த ஜும்மாவுரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவில் லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ் வைத்தவர வணக்கத்திற்கு தகுதியானவன், வேறு எந்த கடவுளும் இல்லை என்கிற ஏகத்துவ கொள்கையையும், முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதராவார் என்கிற தூதத்துவ கொள்கையை மாத்திரம் சொல்லித்தரக்கூடிய போதனை செய்யக்கூடிய மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கவில்லை. மாறாக ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் மரணிக்கின்ற வரைக்கும் அவன் எந்தெந்த விஷயங்களில்தான் எதிர்கொள்வானோ அத்துணை விஷயங்களை பற்றியும் போதனை செய்யக்கூடிய ஒவ்வொரு கட்டத்திலும் அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் யார் நினைத்தாலும் கிடைக்காத, அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமான பாக்கியம் குழந்தை பாக்கியம். அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறான். தான் நாடியோருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண் பிள்ளைகளையும், தான் நாடியோருக்கு பெண் பிள்ளைகளையும், தான் நாடியோர்களுக்கு மலராகவும் நாம் ஆக்குகிறோம் என்று இறைவன் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்கிறான். அந்த அடிப்படையில் ஒரு பொக்கிஷமான பாக்கியமாக இருக்கக்கூடிய இந்த குழந்தை பாக்கியம் என்பதை அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சில பெற்றோர்கள் அந்த பாக்கியத்தை சரியான முறையில புரிந்து கொண்டு அதனை சரியான முறையில பயன்படுத்திக் கொள்கிறார்களா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாகத்தான் நிற்கக்கூடிய ஒரு காட்சி தற்போது இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் பெற்றெடுத்த அந்த பிள்ளைகள், நம்மால் வளர்க்கப்படக்கூடிய அந்த குழந்தைகள், இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன அடிப்படையில் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களா, அல்லது இஸ்லாமிய மார்க்கம் தடுத்த ஹராமான வழிகளான காரியங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்களா என்பதை நாம் ஒவ்வொரு கணமும் நம்முடைய பிள்ளைகளை வழிகாட்டி கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் ஒரு பெற்றோருக்குரிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எந்த நிலையில் சென்று கொண்டிருக்கிறார்கள், வழிகளான காரியத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்களா என்று பார்த்தால் அப்படிதான் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மிகப்பெரிய உதாரணம் எல்லாம் நம்ம சொல்லவே தேவையில்லை. உதாரணமாக இளம் பருவ வயசுகளை தாண்டி குறைவாக இருக்கக்கூடிய ஓடி ஆடி விளையாடக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் இன்றைக்கு எந்த மனநிலையில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள்? அம்மா சாப்பாடு ஊட்டுவதற்காக, உணவை ஊட்டுவதற்காக அந்த பிள்ளைக்கு பின்னாடி ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அந்த சின்னஞ்சிறு பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை அடம் பிடிக்கும், சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி. இது ஒரு முன்னால் இருக்கக்கூடிய காலகட்டம். தற்போது இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த குழந்தை அடம் பிடிக்கிறது. எதற்காக? அம்மா சாப்பிட்டால்தான் நான் சாப்பிடுவேன் என்று சொல்கிறதா? கிடையாது. அப்பா சாப்பிட்டால்தான் நானும் சாப்பிடுவேன் என்று சொல்கிறதா? அதுவும் கிடையாது. என்ற கையில செல்போன் கொடுங்க, அதுல பாட்டு போட்டு கொடுங்க, அதுல ஒரு படத்தை போட்டு கொடுங்க, அப்போ அப்படி கொடுத்தால்தான் நான் சாப்பிடுவேன்
என்று அதற்காக வேண்டி அடம்பிடிக்கக்கூடிய குழந்தைகள் இன்றைக்கு காலகட்டத்தில் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வளர்க்கப்படக்கூடிய அந்த குழந்தைகளை அந்த பெற்றோர்கள் சீர் செய்கிறார்களா என்று கேட்டால் கிடையாது. அவன் சாப்பிட்டால் போதும் என்று சொல்லி அவன் கேட்டதையெல்லாம் அவன் விரும்புவதையெல்லாம் எடுத்துக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அதையும் தாண்டி இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த பிள்ளைகள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள்? உறவினர்களிடத்திலும் சொந்தங்களிடத்திலும் எந்த விதத்தில் அவர்கள் உரையாட வேண்டும், அவர்களை எந்த விதத்தில் கையாள வேண்டும் என்றெல்லாம் அந்த நாகரிகமே தெரியாத அளவிற்கு இன்றைக்கு பிள்ளைகள், இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த பாதையை நோக்கி சென்றிருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. வீட்டில் சொந்தக்காரர்கள் வராங்களா, அவங்களை அழைத்து அவர்களுக்குரிய பணிவிடைகளை செய்வோம். வாருங்க, உள்ள வாருங்க, உட்காருங்க, தண்ணி வேணுமா, டீ வேணுமா, என்ன குடிக்கணும், என்ன சாப்பிடுறீங்க என்று கேட்கக்கூடிய அந்த கேட்க வேண்டிய அந்த பிள்ளைகள் எப்பொழுது பார்த்தாலும் செல்போனை நோண்டிக் கொண்டும், எப்பொழுது பார்த்தாலும் டிவி முன்னால் அமர்ந்து கொண்டும், லேப்டாப்பிற்கு முன்னால் அமர்ந்து கொண்டும் அப்படி அந்த பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த இளம் பருவத்தினர்கள். அதையும் தாண்டி சொந்தங்களுடைய வீட்டிற்கு சென்றார்கள் என்றால், உறவினர்களுடைய வீட்டிற்கு சென்றார்கள் என்றால் அவர்களிடத்தில் நலம் விசாரிப்பதோ, அவர்களிடத்தில் பேச்சை கொடுப்பதோ அந்த விதத்தை தாண்டி வீட்டுக்குள்ள போன உடனே வைஃபை இருக்குதா, மாமி நல்லா இருக்கீங்களா, சாச்சா நல்லா இருக்கீங்களா என்று அந்த நலம் விசாரிப்பதை தாண்டி வீட்டுக்குள்ள போன உடனே வைஃபை இருக்குதா, அதுக்கான பாஸ்வேர்டு என்ன, சார்ஜர் இருக்குதா, பேட்டரி லோ ஆயிடுச்சு என்று கேட்கக்கூடிய பிள்ளைகள் தான் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக நாம் வளர்க்கப்படக்கூடிய, நாம் நம்மால் வளர்க்கப்படக்கூடிய அந்த பிள்ளைகள் இந்த மாதிரியான நாசமான ஒரு மோசமான காரியத்தை நோக்கி, வழியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன என்றைக்காவது யோசித்தோமா? வேறு எந்த காரணமும் கிடையாது, அவர்களை வளர்த்த அந்த பெற்றோர்கள் தான் இவ்வளவு மோசமான காரியத்தை நோக்கி அந்த பிள்ளைகள் சென்று கொண்டிருக்கிறார்கள். வேறு யார் காரணமும் கிடையாது, அவர்களுடைய பெற்றோர்கள் தான். இதெல்லாம் அவருடைய துதவர்களே நேரடியாக சொல்கிறார்கள், குல்லு மௌலூமின் யூலகு அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் இயற்கை மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் பிறக்கின்றன. அவர்களுடைய பெற்றோர்கள் தான், அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளைகளை யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ மாற்றி விடுகிறார்கள். அந்த பிள்ளை எந்த பாதையை நோக்கி சென்று செல்கிறதோ அதற்கு மிக முக்கிய காரணம் அவர்களுடைய பெற்றோர்கள் தான், வேற யார் காரணமும் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழுத்தம் திருத்தமாக சொல்றாங்க. அப்போ நாம் வளர்க்கக்கூடிய அந்த பிள்ளைகள் எந்த பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்களோ அதற்கான காரணம் வேறு யாரும் அல்ல, பெற்றோர்கள் தான். அது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது? பொறுப்பை உணரவில்லை. அந்த பெற்றோர்கள் நம்முடைய குழந்தைகளாச்சே, அவர்களுக்கு எந்த விதமான பொறுப்பை நாம் நிறைவேற்ற வேண்டும், எந்த விதமான பொறுப்பை இந்த இஸ்லாமிய மார்க்கம் பெற்றோர்களுக்கு பேர சொல்கிறது என்கிற ஒரு விலாவரிகள் எல்லாம் பெற்றோர்கள் அறியாத காரணத்தினால் தான் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சந்தர்ப்பத்தை இன்றைக்கு சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் தெள்ளத்தில் சொன்னார்கள், குல்லுக்கும் ராய், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், உங்களில் ஒவ்வொருவரும் அந்த பொறுப்பை குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்பட இருக்கிறீர்கள், கேள்வி கேட்கப்படுவீர்கள். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டே வரும்போது ஒரு பட்டியலே சொல்கிறார்கள். அந்த பட்டியலை மிக முக்கியமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு மனிதன், ஒரு குடும்ப தலைவன் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தாருக்கு அவன் பொறுப்பாளி, அவன் அந்த பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படுவான். அதே ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு குடும்ப தலைவி
ராயத்துன் அலா பைதி ஜௌஜிஹா வ வலதிஹி. ஒரு குடும்ப தலைவி தன்னுடைய கணவனுடைய வீட்டிற்கும் தன்னுடைய பிள்ளைக்கும் அவள் பொறுப்பாளியாக இருக்கிறாள். பொறுப்பை கொடுத்து நாளை மறுமையாளர் விசாரணை செய்யப்படுவார். அல்லாஹ் சொல்றாங்க எப்படிப்பட்ட அந்த பொறுப்பை உணர்வை பத்தி அல்லாஹ் நேரடியாக சொல்றாங்க. தன்னுடைய வீட்டிற்கு பொறுப்பான ஒரு குடும்ப தலைவன், அந்த குடும்பத்தில் வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு பொறுப்பாளி தந்தை, அல்லாம் அந்த பிள்ளை அடங்குவான். ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய கணவனுடைய வீட்டிற்கு பொறுப்பாளி, அதோடு சேர்த்து குறிப்பாக தன்னுடைய பிள்ளைக்கும் அவள்தான் பொறுப்பாளி என்று அல்லாஹ்வுடைய தூ சொல்றாங்களே. இன்றைக்கு இதை பொறுப்பாக உணர்கிறோமா? எதை இன்றைக்கு பெற்றோர்கள் பொறுப்பாக உணர்கிறார்கள்? பிள்ளை வயசு பண்ணிட்டானா பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், பொறுப்பு முடிஞ்சு. அடுத்து அவன் பள்ளிக்கூடத்தில் முடித்து விட்டானா அடுத்து கல்லூரியில சேர்க்கணும், அதோ நம்முடைய பொறுப்பு முடிந்து விட்டது என்று இன்றைக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல பொறுப்பு, அந்த பிள்ளை எந்த விதமான பண்பாட்டை உடையவனாக இருக்கிறானோ, அவன் மற்றவர்களிடத்தில் பேசும் போது எந்த விதமான பேச்சை அவன் எதிர்கொள்கிறானோ, அவனுடைய நடவடிக்கைகள் எந்த விதத்தில் அமைந்திருக்கிறதோ, அத்துணை நடவடிக்கைகளுக்கும் ஒட்டுமொத்த சாரம்சமாக அவனுடைய பெற்றோர்கள் தான் பொறுப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர்களை சொல்லியிருக்க, இந்த பொறுப்பை மறந்தவர்களாகத்தான் இன்றைக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் இருக்கிறாங்க. நம்முடைய பிள்ளை இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய சாயல இருக்கிறானா என்று ஒரு கணமாவது யோசித்திருக்கிறோமா? கிடையாது. அவர்களிடத்த இன்றைக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான தவறு, என் புள்ள அப்படிலாம் செய்ய மாட்டோம் என்று அதன் காரணமாக ஒதுங்கிக் கொள்வதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. என் புள்ள அப்படிலாம் செய்ய மாட்டான், மற்றவங்க அவங்க கூட போவாங்க, என்னுடைய பொண்ணா என்னுடைய பையனா அந்த பாதையை நோக்கி போகவே மாட்டான் என்று கண்மூடித்தனமான நம்பிக்கை தான் இன்றைக்கு பிள்ளைகள் வழிகேட்டை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காட்சி இதன் மூலமாக தான் உருவானது. அந்த வாசல் அடைக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நாம் சந்தேகப்படக்கூடாது. நம்முடைய நாம் பெற்றெடுத்த பிள்ளை அவன் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறானா, இஸ்லாமிய மார்க்கம் தடுத்த பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறானா என்று நாம் சந்தேகப்படுவது கிடையாது. அது சந்தேகம் அல்ல, நாம் அவர்கள் மீது செலுத்தக்கூடிய அக்கறை. நீ இப்படி பண்றியா இப்படி பண்ண மாட்டியா என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு என் பையன் மேல சந்தேகப்பட சொல்றீங்களா? அப்படி அல்ல. நம்முடைய பிள்ளைகள் குறித்து அவர்கள் அழிவினைக்கு நோக்கி செல்லக்கூடாது என்பதற்காக கவனம் செலுத்துவது அது அக்கறையாகும், சந்தேகமாகாது. இதை முதல்ல பெற்றோர்கள் விளங்க வேண்டும். அடுத்ததாக நம்முடைய பிள்ளைகள் அந்த மோசமான காரியத்தை நோக்கி தவறான பாதைகளை நோக்கி செல்லாமல் இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தந்த அடிப்படையில் அவர்கள் செல்ல வேண்டும் என்றால், அவர்கள் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அறிவுரைகளை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் நாம் அவர்களுக்காக திறந்து வைத்திருக்கக்கூடிய சில வாசல்களை அடைக்க வேண்டும். அந்த வாசல்களில் மிக முக்கியமான வாசல் செல்போன். சின்ன சின்ன பிள்ளைகள் இடத்துல கூட அந்த செல்போனை கொடுத்து இன்றைக்கு நாம் நாசமான பாதையை நோக்கி அந்த பிள்ளைகள் செல்வதற்கு மிக முக்கிய தூணாக அந்த செல்போன் இருக்கிறது. அதிலும் முக்கியமாக அந்த செல்போன்ல கண்ட கண்ட காட்சிகளை அந்த பிள்ளைகள் பார்ப்பதோ உட்பட வீடியோ கேம்ல மூழ்கி கிடக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அந்த வீடியோ கேம்ல மூழ்கி கிடந்து 16 வயதுக்கு உட்பட்ட ஒரு சிறுவன் பப்ஜி கேம் விளையாண்டு இரவு பகல் பாராமல் சாப்பிடாமல் பருகாமல் எதையும் கண்டுகொள்ளாமல் அந்த பப்ஜி கேம்லேயே மூழ்கியிருந்த சிறுவன் மூளை பாழாய் போய் இறந்து போன செய்திகள்லாம் நாம் கேள்விப்படுகிறோம், சமூக வலைத்தளங்கள்ல பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை பார்த்தும் அறிந்தும் நாம் எதை யோசிக்கிறோம்? புள்ள புள்ள போகுத என்று யோசிக்கிறோம். தவிர நம்முடைய வீட்டில் இந்த மாதிரி பிள்ளைகள் இருக்கிறானே, அவன்கிட்ட செல்போன் இருக்குது, அவனும் என்று பார்த்தாலும் வீடியோ கேம் விளையாடி கொண்டிருக்கிறானே, அவன் இந்த நிலையை அடைந்து விடக்கூடாது என்பதை கவனம் செலுத்திருக்கிறோமா? ஐயோ டாகிச்சே என்று கவலைப்படுவதோடு நிறுத்தி விட வேண்டுமா? நம்முடைய பிள்ளை இந்த பாதையை நோக்கி போகக்கூடாது
என்று யோசிக்க வேண்டும். அதான் ஒரு பொறுப்பு, ஒரு பெற்றோருடைய மிக முக்கிய பொறுப்பு. அடுத்தது அந்த செல்போனுக்காக பெற்றோர்கள் நியாயம் எப்படி படுத்துகிறார்கள்? அர்ஜென்ட்டுக்கு தொடர்பு கொள்வதற்காக தேவைப்படுவதில்ல. எங்கேயாச்சும் பிள்ளை தவறி போயிட்டாங்கன்னா அதற்கான தொடர்பு கொள்வதற்காகத்தான் இந்த செல்போனு. அப்படி தொடர்பு கொள்வதற்காகத்தான் இந்த செல்போன் என்று இருந்தால் டச் போன் தான் வாங்கி கொடுக்க வேண்டுமா? கீபேட் போன் இல்லையா? அந்த டச் போன்ல பல வலிமையான விஷயங்கள் அதுல நுழைந்திருக்கிறது. அந்த பாதையை நோக்கி அவன் சென்று விடுவானோ என்று அச்சப்படாமல் பாசத்தண்ணி உட்படையில அவன் அனுப்பிடிக்கிறான் என்ற அடிப்படையில அந்த பிள்ளை எதை கேட்டாலும் கொடுத்து விடுகிறக்கூடிய பெற்றோர்கள் என்று இருக்கிறாங்க. அதை யோசிக்க வேண்டும். அந்த வாசல் அடைக்க வேண்டும். ஒரு சவால் இன்றைக்கு இளைஞர்கள் நம்முடைய வீட்டில் வளர்க்கப்படுகிறாங்களே, அந்த இளைஞர்களிடத்திலும் சரி அதற்கும் வயதில் குறைவாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளும் சரி அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த செல்போன் ஆண்ட்ராய்டு மொபைல்கள் அவர்கள் நம் இடத்துல குடும்பம் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வெளிப்படையாக நம்ம இடத்துல காட்டி பயன்படுத்துகிறார்களா அல்லது மறைவான இடத்தில் அமைந்து அமர்ந்து கொண்டு பயன்படுத்துகிறார்களா என்றைக்காவது பெற்றோர்கள் யோசித்திருக்கிறோமா? அந்த பிள்ளை சரியான முறையில் தான் அந்த மொபைல் போனை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறானா அல்லது தவறான காரியத்திற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறானா என்று பெற்றோர்கள் யோசித்திருக்கிறோமா? கிடையாது. அந்த பையன், அந்த இளைஞர்கள் வெளிப்படையாக குடும்பத்தினர்களுக்கு மத்தியில அம்மா அப்பா தங்கச்சி அண்ணன் என்று குடும்பத்தாருக்கு மத்தியில தன்னுடைய செல்போனை லாக் செய்யாமல் எந்தவிதமான பேனல் போனையும் வைக்காமல் அப்படியே வெளிப்படையாக வைக்கக்கூடிய இளைஞர்கள் எத்தனை இருக்கிறாங்க? வெளிப்படையாக வைப்பதற்கு கூட குடும்பத்திற்கு மத்தியில லாக் செய்யாமல் வைப்பதற்கு கூட இன்றைக்கு பல இளைஞர்கள் திணறுகிறார்கள். கொஞ்ச நேரம் போன் வாங்கி என்னடா பார்ப்போம் என்பதற்காக கூட தந்தை இடத்துல கூட குடும்பத்துக்கு யோசிக்கக்கூடிய பெற்ற இளைஞர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. அந்த வாசல் அடைக்க வேண்டும். அவர்கள் தவறான பாதையை நோக்கி சென்று விடக்கூடாது என்பதற்காக பெற்றோர்கள் அந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இரண்டாவதாக டிவி சீரியல், இந்த டிவியில மூலமாக பிள்ளைகள் எந்த விதமான காரியத்தை நோக்கி போறாங்க அதற்கு பெற்றோர்கள் எவ்வளவு அலட்சியமா இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே உதாரணம், அதுலயும் டிவிலேயே கண்டன காட்சி தான் பாக்குறது. பெற்றோர்கள் சொல்றது கார்ட்டூன் தான் பாக்குறோம், கார்ட்டூன்ல போய் என்ன இருக்குது என்று சொல்லி பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் டிவி பார்ப்பதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள். அந்த கார்ட்டூன்ல எந்த விதமான விஷயத்தை அவன் காட்டுகிறான் என்று யோசித்திருக்கிறோமா? அந்த கார்ட்டூன்ல இசை இருக்கிறது யோசிச்சு பாருங்க, எந்த கார்ட்டூன்லயாவது ஜோடி இல்லாமல் இருக்குதா? எல்லா கார்ட்டூன் சேனல்களையும் எல்லா விதமான எல்லா எதுவாக இருக்கட்டும், சோட்டா விமா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஜோடி இருக்குது. அந்த அந்த கார்ட்டூன்ல கூட அந்த அதுல காட்டக்கூடிய அந்த காட்சிகள், அதுல காட்டக்கூடிய அந்த கேரக்டர்கள் ஸ்கூலுக்கு போகக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா? அதுவும் கிடையாது. இப்படி அந்த கார்ட்டூன்ல அந்த பிள்ளைகள் மூழ்கி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு ஓடி ஆடக்கூடிய அந்த சிறுவர்கள் இருக்கிறாங்களே, அந்த கார்ட்டூனுடைய மியூசிக் போட்ட உடனே அந்த பிள்ளை ஆடும், அப்படியே டான்ஸ் ஆடும். அதை பார்த்து வீடியோ எடுக்கக்கூடிய பெற்றோர்கள் இப்படி எல்லாம் ஆடக்கூடாது, இசை கேட்கக்கூடாது, இசை இஸ்லாமிய மார்க்கத்தில் ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வதற்கு பதிலாக என்ன அளவு ஆடுது இந்த அந்த கார்ட்டூன்ல வர மாதிரி ஆடு என்று உறவுகள் வந்தால் அவர்களிடத்துல இந்த மாதிரி ஆடி கட்டு, அந்த கார்ட்டூன்ல வர அவன மாதிரி பேசு, அவன மாதிரி நட, அவன மாதிரி டான்ஸ் ஆடு, அந்த மாதிரி பாடு என்று அதை ஊக்குவிக்கக்கூடிய பெற்றோர்களாக இன்றைக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்காவது இஸ்லாமிய மார்க்கத்தில் அது சொல்லிருக்கிற மாதிரி நாம் போதனை செய்திருக்கிறோமா? கிடையாது. அப்ப இந்த வாசலை நாம் அடைக்க வேண்டும். முக்கியமாக இது ஒட்டுமொத்த சாராம்சம், நம்முடைய பிள்ளைகள் இந்த மாதிரி அழிவை நோக்கி, அழிவான பாதையை நோக்கி, மோசமான தவறான பாதையை நோக்கி செல்லக்கூடாது என்றால் ஒரே ஒரு மிக முக்கியமான இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அறிவுரை, அழகான அறிவுரை, லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில 31வது அத்தியாயத்தில் சொல்கிறான், 10 வசனங்களை கடந்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். வ இது கால லுக்மானு லிப்னிஹி, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
தன்னுடைய பிள்ளைக்கு அறிவுரை சொன்னார், போதனை செய்தார். என்னுடைய அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதே. இந்த சிர்க்கு லகுமுன் அதீம், இந்த சிர்க்கு மிகப்பெரிய அநீதியாகும் என்று உட்கார வைத்து போதனை செய்தார் என்று ஏன் சொல்லி காட்டுகிறானே. அந்த ஒரு வசனத்திலேயே பெற்றோர்கள் நிறைய படிப்பினை பெற வேண்டியிருக்கிறார்கள். அல்லாஹ் நினைத்தால் எப்படி சொல்லியிருக்கலாம், பிள்ளைகளை நோக்கி அறிவுரை சொல்ல வேண்டும், பிள்ளைகளே நீங்கள் இப்படி இருங்கள், இப்படி இருக்க கூடாது என்று நேரடியாக அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும். அப்படி சொல்ல வேண்டிய இடம் தான் அது. மாறாக அப்படி சொல்லாமல் தந்தை லுக்மான் என்று ஒரு நல்லடியாக இருந்தார், அவர் தன்னுடைய பிள்ளைக்கு போதனை செய்தார் என்று இறைவன் சொல்கிறானே, அதில் என்ன மறைந்திருக்கிறது? ஒவ்வொரு பெற்றோர்களும் தந்தையாக இருக்கட்டும் தாயாராக இருக்கட்டும் தன்னுடைய பிள்ளையை உட்கார வைத்து அறிவுரை சொல்ல வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய போதனைகளை அவர்கள் எடுத்த நேரத்தை ஒதுக்கி உட்கார்ந்து போதனை செய்ய வேண்டும், அறிவுரை செய்ய வேண்டும் என்றுதான் அந்த வசனத்தில் அல்லாஹ் மிக முக்கியமாக சொல்கிறான். மனிதர்களே, ஆண்களே, பெண்களே என்று அழைத்து இறைவன் பல அறிவுரைகளை சொல்லியிருக்கும் போது பிள்ளைகளே என்று அழைத்து கூட சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லாமல் லுக்மான் என்று ஒரு நல்லடியாக இருந்தால் அவர் தன்னுடைய பிள்ளைக்கு இப்படிப்பட்ட உபதேசம் செய்தார் என்று அந்த உபதேசத்தை பட்டியல் பட்டியலிட்டு அல்லாஹ் சொல்கிறானே. அந்த உபதேசம் மாதிரி நாம் பெற்றெடுத்த அந்த பிள்ளைகள் உட்கார வச்சு நேரத்தை ஒதுக்கி எப்பா இப்படி எல்லாம் செய்யாது, இப்படி எல்லாம் வெளியே இஸ்லாமிய மார்க்கம் எப்படி சொல்கிறது, திருமலை குரானுடைய வசனம் எப்படி சொல்கிறது, ஹதீஸ்கள் எப்படி சொல்கிறது, உட்கார வைத்து போதனை செய்திருக்கிறோமா? கிடையாது. முக்கியமான அந்த இணையமைப்பை பற்றி அல்லாஹ் அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போதனை செய்தார்களே. அடுத்ததாக மிக முக்கியமான அறிவுரையை அடுத்ததாக அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் அறிவுரை சொல்றாங்க. யாபுனை, என்னுடைய அருளமகனே, இன்னஹா இன்தக்கும் மிஸ்கால ஹப்பத்தின் மின் கர்தல், கடுகு விதை அளவு ஒரு பொருள் இருந்து, கடுகு இருந்தால கடுகு விலை விதை அளவு ஒரு பொருள் இந்த உலகத்தில் இருந்து, ஃபதக்குன் ஃபீ சஹரத்தின், அது பாறைக்குள்ளேயோ, பாறைக்குள்ள அந்த பாறைக்குள்ளேயோ, ஆஃபி சமாவாதி அல்லது வானங்கள் எங்கேவா இருக்கட்டும் வானங்களிலோ, ஆஃபி லருதி அல்லது பூமியில எங்கேவா இருக்கட்டும் பூமியிலோ, அது எங்கேயாவது மறைக்கப்பட்டிருந்தால் எத்திபிகல்லா, அது எல்லாம் கொண்டு வந்து விடுவான். அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவன் அல்லா. இப்படிப்பட்ட உபதேசம் செய்தார்கள். அந்த பிள்ளையிடத்தில் மிக முக்கியமான அறிவுரை சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா? இறையச்சம். அந்த பிள்ளைகளிடத்துல அல்லாஹ்வை பற்றிய ஆற்றல், அல்லாஹ்வை பற்றிய பயம் அவர்களிடத்துல ஊட்ட வேண்டும். அவர்களுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும், பார் எனக்கு முன்னால் நீ என்ன வேண்டுமானாலும் நடிக்கலாம், நான் வரும்போது உன்னுடைய நடவடிக்கைகளை நீ எப்படி வேண்டுமானாலும் மாற்றிக் கொள்ளலாம், ஆனால் நீ அல்லாஹ்விடத்தில் தப்பிக்க முடியாது. இந்த உலகத்தில் கடுகு விதை அளவு எங்கே நீ மறைத்து வைத்திருந்தாலும் அதை நீ பாறையை உடைத்து அதற்குள்ள மறைத்து அதை ஒட்டி அதை நீ மறைத்து வைத்திருந்தாலும் பூமியில நீ எங்கே மறைத்து வைத்திருந்தாலும் அதை அல்லாஹ் கொண்டு வருவான் என்றால் அப்படிப்பட்ட ஆற்றல் படுத்தவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வை நீ அஞ்சிக்கொள். எனக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுடைய தாயாருக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹ்வுக்கு பயந்து உன்னுடைய நடவடிக்கைகளை நீ அமைத்துக் கொள் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு மிக முக்கியமாக எதை நாம் அறிவுரை சொல்கிறோமோ இல்லையோ, இந்த இறையச்சத்தை, இந்த தக்குவாவை அவர்களிடத்துல போதித்தால் என் நேரம் அவர்களிடத்துல நாம் யோசிக்க வேண்டியது, அவர்களுக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இறையச்சத்தை அதை தூணாக அடிப்படையாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போதனை செய்துவிட்டால் அதுவே போதும். அவர்களுடைய வாழ்க்கையை சரியான முறையில் இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன அடிப்படையில் அமைத்துக் கொள்வார்கள். அதில் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்காக நேரத்தை ஒதுக்கி இறையச்சத்தை போதிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த குழந்தை பாக்கியம் இருக்குல்ல, அது சாதாரணமான ஒரு பாக்கியமாக நாம் நினைத்து விடக்கூடாது. இந்த பாக்கியம் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம். இந்த பிள்ளைகளை நாம் வளர்க்கக்கூடிய இந்த சிறு பிள்ளைகள், அந்த குழந்தைகள் இஸ்லாமிய மார்க்கத்துடைய சாயல வளர்த்து நாம் ஜெயித்து விட்டவங்க, நாம் மரணித்த பிறகும் அந்த நன்மை நமக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதா மாதல் இன்சானோ இன்கத்தூ, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய எல்லாருமான உலக தொடர்பும் முடிந்து விடுகிறது, துண்டித்து போய் விடுகிறது. மூன்று விஷயங்களை தவிர, சதகத்துல் ஜாரியா,
பயன் தரக்கூடிய கல்வி. மூன்றாவதாக வளரும் சாலிக்கும் எது உணவு, அந்த தந்தைக்காக அந்த பெற்றெடுத்த அந்த பெற்றோருக்காக துவா செய்யக்கூடிய பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலையான பிள்ளை, அதான் மூன்றாவது விஷயம். நாம் மரணித்த பிறகும் நம்முடைய பிள்ளைகள் நமக்காக துவா செய்வார்கள், அதான் ஒரு பெற்றோர் இந்த உலகத்தில் வெற்றியை கண்டிருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படி வளர்க்கிறாங்களா, அந்த கேரண்டி நம்முடைய எத்தனை பெற்றோர்கள், என் பிள்ளை நான் மரணித்து விட்டால் எனக்காக துவா செய்வார் என்கிற கேரண்டி எத்தனை பெற்றோர்கள் கொடுக்க முடியும்? கிடையாது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கேட்டு பாருங்க, உனக்கு பிடிச்ச ஹீரோ யார் என்று கேட்டால் யாரோ ஒரு விபச்சாரம் ஒரு கூத்தாளுடைய பேரை பேரை சொல்லுவான். உண்மையான ஹீரோ யாரு? என்னை பெற்றெடுத்த என்னுடைய தந்தை தானே, எனக்காக ஆடைகளை வாங்கி கொடுக்கிறார், எனக்காக இரவு பகல் பாராமல் வேர்வை சிந்தி கஷ்டப்படுகிறார், செலவப்படுகிறார், எனக்கு முக்கியமான ஹீரோ என்னுடைய தந்தை தான் என்று சொல்லக்கூடிய அந்த பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றோர்களுக்கு முன்பாகவே எனக்கு பிடித்த ஹீரோ அவன் கூத்தாடி காசுக்காக நினைக்கிறவனுடைய பெயரை பெற்றிருக்கிறான் என்றால் இதை விட அவர் அசிங்கம் எதுவாக இருக்க முடியும்? அதே அவன் இடத்துல தாயார் கேட்டா உனக்கு பிடிச்ச ஹீரோ யார் என்று கேட்கும் போது யாரோ ஒரு விபச்சாரியுடைய பேரை சொல்கிறானே, எனக்கு இந்த ஹீரோயின் தான் பிடிக்கும் என்று சொல்கிறானே. உண்மையான ஹீரோ யார்? இரவு பகல் பாராமல் நேரத்தை ஒதுக்கி தன்னுக்கு உணவு இல்லை என்றாலும் தன்னை பிள்ளை உணவு இருக்க வேண்டும் என்பதற்காக தூக்கத்தை தியாகம் செய்து எல்லாவற்றையும் தியாகம் செய்து தியாகம் செய்கிற அந்த தாய் அவனுக்கு ஹீரோயினாக தெரியவில்லை. யாரோ காசுக்காக நடிக்கிற ஒரு விபச்சாரி அவனுக்கு ஹீரோயினாக தெரிகிறார். இப்படிப்பட்டவர்களாக நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தால் நாம் மரணித்த பிறகு யாருக்காக அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள்? இதை கவனத்தில் கொண்டு நம்முடைய பிள்ளைகள் நாம் மரணித்த பிறகு நமக்காக துவா செய்யக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தந்த அடிப்படையில் வாழக்கூடிய பிள்ளைகளாக வளர்க்கப்பட வேண்டும் என்றால் முக்கியமாக அவர்களிடத்தில் இறைச்சத்தை போதித்து இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் நடத்தக்கூடியவர்களாக சொல்லித்தரக்கூடியவர்களாக அல்லாஹ்